திருப்பூரில் பள்ளி மாணவியை மதம் மாற்ற முயன்றதாக கூறப்பட்ட நிலையில் இந்த புகார் தவறானது என்றும் சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் ஜெய்வாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை மதமாற்றம் செய்ய முயன்றதாகவும் அதுகுறித்து ஆசிரியை மிரட்டியதாகவும் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் நரேந்திரன் விசாரணை நடத்தினார். இதில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை எனவும் ஆசிரியை மதமாற்றம் செய்ய முயன்றதற்கான ஆதாரம் இல்லை என்றும் அறிக்கை தாக்கல் செய்தார். இந்நிலையில் இந்த புகார் தவறானது என்றும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இதுகுறித்த தவறான தகவல் பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் எஸ் வினித் தெரிவித்தார். இந்த மாநகராட்சியில் ஒரு சில ஸ்கூல்கள் மதமாற்றம் செய்கிறேன் என்று சொல்லி புகார் அளித்துள்ளன. அந்த புகாரின் அடிப்படையில் டிஇஓ தலைமையிலும் விசாரணை செஞ்சுள்ளது, அதே மாதிரி வருவாயத்துறையில் அலுவலரும் போய் விசாரணை செஞ்சுள்ளதில் அந்த புகாரில் உண்மை இல்லை என்று தெரிய வருகிறது. இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது விஷயங்களில் நெருக்கடி இருந்தால் 1098 என்ற நம்பரில் சைல்டு லைன், அதில் ஹெல்ப்லைனில் கூப்பிடுறதுக்கான பயிற்சியும் கொடுத்துள்ளது. அனைத்து புக்ஸ்லேயுமே அந்த நம்பர் நம்ம பதிவு செஞ்சுள்ளது. அந்தந்த ஸ்கூலுகளிலும் அதை டிஸ்பிளே பண்ண சொல்லிட்டு கிளாஸ்லேயுமே இதை குறித்து சொல்ல இதுக்கு நம்ம விழிப்புணர்வு பண்ணிட்டு. இதனிடையே ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்து இளைஞர் முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் ஆசிரியை மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினா்.